Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, let's super an evening snacks. Friends, paka poro. Velile nalla crispy a, moru moru pa supera. Ulla nalla masala oda nalla tasty ana super an evening snacks. Friends, paka poro. Adho in the season la nalla chillan rika season la. Saingalo tea coffee oda saaparathukku super an evening snacks arkum. Kandipa try pani paranga. Romba easy an evening snacks un kuda. Ippa in the evening snacks nam ready pandrathukku. First or bowl eduthukalanga. Idhula oru cup alavukku godhumai maavu potukalam. Idhu kuda 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஓமம் இல்ல அப்படினா அதுக்கு பதிலா நீங்க சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம வந்துட்டு கலந்து அதுக்கு அப்புறமா மாவு பிசையும் போது நல்லா கிறிஸ்பியா வருங்க எண்ணெய்க்கு பதிலா நீங்க வெண்ணெய் கூட பயன்படுத்தலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இதல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டா இருக்கும்ங்க அரை கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வெச்சுக்கலாம் ரொம்ப எலகுனதா இருக்க கூடாது நான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்துட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வெச்சிரலாம் பூரி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாதுங்க சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும் பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை நாலு உருண்டைகளா பிரிச்சுக்கலாம் நாலு ஈவன் சைஸா நாலு உருண்டைகளா நான் இப்போ பிரிச்சுக்கிறேன் இப்போ இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிரலாங்க இப்போ நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு pan வச்சு இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி நம்ம சேர்த்துறலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கும் போதே இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு முக்கால் வாசி வதங்கினதும் இதில் வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்சுருக்கேங்க அந்த உருளைக்கிழங்கு நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மேல் மாவில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோங்க நம்ம வந்துட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கலை ஒயிட்டாக இருக்க ஸ்டஃபிங்காகவே தான் இருக்க போகுது எல்லா பக்கமே உருளைக்கிழங்கோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சூடு ஆறட்டும் நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கணுங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்போ மேல் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் சதுரமாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலீஸாக இருக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸில் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இதில் சைட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடில் கட் பண்ணுற மாவை திருப்பி நம்ம வந்துட்டு உருண்டை பிடிச்சி திருப்பி இதே மாதிரி சப்பாத்தி மாவை தேய்ச்சிக்கலாங்க
இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இது நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலா உருண்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரெண்டு சைடும் வச்சுக்கலாம். இங்கேயும் ஒன்று வச்சுக்கலாம், இதுலேயும் ஒன்று வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடிடலாம். கரெக்டாக மூடிவிட்டு சைட்ஸ்லலாம் அழுத்தி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சைஸில் வந்து அழுத்தி விட்டாலும் பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்படி நான் வந்து அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கத்தி வச்சு சைஸ்லலாம் இந்த மாதிரி லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப கட் பண்ணிட வேண்டாம். லைட்டாக இப்படி வந்து அழுத்தி விட்டிங்கன்னா டிசைனாகவும் இருக்கும், அதே மாதிரி ரெண்டு மாவும் சேர்ந்துருங்க, நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்கள் கத்தி வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, போதும், நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்ல டிசைனாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 10 கிட்ட இது மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வந்துட்டு கலர் மாறிடும், ஆனால் கிறிஸ்பியாக வராது. உங்கள் பேன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் அதில் வந்து 3 போட்டிருக்கேன். இப்போ இதில் இன்னும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே வெந்திருக்கு. அதனால் மேலே இருக்க மாவு நல்லா கிறிஸ்பியானால் போதும். இப்போ இந்த சைடு 1 நிமிஷம் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியானதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாங்க. ஈவினிங் டீ காஃபியோட சர்வ் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு திருப்பி இதே மாதிரி ஒன்றா போட்டு நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து டொமேட்டோ சாஸோட கெச்சப்போட சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ள மசாலாவோட சேர்ந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.